ரீசெண்டா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த கோவிலுக்கு நான் போன டிராவல், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் பேசுறதுக்கு முன்னாடி, பத்மநாப சுவாமிங்கிறது யாரு, அந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அந்த கோயிலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கதவுகள், அந்த கோயிலில் எவ்வளவு கோடி சொத்து மதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி, அந்த கோயிலுடைய மொத்த வரலாறையும் பற்றியும் நான் வந்து பேசணும். ஸோ அது பேசணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப லெந்தாக போயிடும். ஸோ இந்த பத்மநாப சுவாமி கோயிலுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நாளைக்கு உள்ள வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். மொத்த ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அந்த கோயிலுக்கு போன ட்ராவல் அதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருந்தது, அந்த கோயிலில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளாடி போகும்போது நம்ம எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரிக்வஸ்டட் வீடியோ, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறத ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பத்மநாப சுவாமி கோயில் போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். மூணு பேர் போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிடைக்கல, ட்ரெயின் வந்து மிஸ் ஆகிடுச்சு. காலையில் 7 மணிக்கு குளத்துறை டு ட்ரான்றதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் போகலான்னு நினச்சோம். அது எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. கடைசியில் நாங்கள் வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மார்த்தாண்டம் டு ட்ரான்றம் பஸ்ஸில் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். பத்மநாப சுவாமி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி பழவங்காடி ஈஸ்ட் ஃபோர்ட் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் அந்த லொக்கேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். திருவனந்தபுரம் பொய்யாச்சி, அங்கேருந்து நடந்து போகணும். ஆட்டோலேயும் போகலாம், நடந்தும் போகலாம். நாங்கள் 3 பேரும் நடந்து வந்து போயிட்டு இருந்தோம். இந்த இடம்தான் பழவங்காடி ஈஸ்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல போகும்போது ஒரு விநாயகர் டெம்பிள் இருந்தது, அந்த விநாயகர் டெம்பிளையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளாடி நடந்து போகணும். ஸோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போகும்போதே உங்களுக்கு அந்த கோவில் தெரியும். பார்க்குறதுக்கு பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மாதிரி தான் இருக்கும். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவில். ஸோ இந்த கோயிலோட டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளாட்டி பயங்கர கூட்டம். இந்த கோயிலுக்கு வேறு வேறு இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஆந்திரா அந்த மாதிரி கர்நாடகா இந்த இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ளாடி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடாக இருந்தது. ஒரு தெப்ப குளம் இருந்தது. இந்த கோயிலுக்குள்ளாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகும்போது பாய்ஸ் வந்து யாருமே ஷர்ட்டு வந்து போடக்கூடாது, பேண்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது, சாரம் ஐ மீன் வேஸ்ட்டு தான் கட்டணும், அதுவும் வெள்ளை கலர் வேஸ்ட்டு தான் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளாடி நம்ம போகும்போது, கோயிலுக்கு உள்ளாடி போகும்போது எல்லாமே நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் போகணும். வெள்ளை கலர் வேஸ்ட்டி, அப்புறம் வந்து மேலே ஒரு டவல், அது மட்டும்தான் நம்ம உள்ளாடி வந்து போட்டுட்டு போகணுமே தவிர மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாரி உடுக்கணும், அல்லது அவங்க சுடிதார் போட்டிருந்தாங்க அப்படின்னா சுடிதாருக்கு மேலே ஒரு வேஸ்டியை வந்து கட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் 3 பேரும் அந்த கோயிலுக்குள்ளாடி போயிட்டு நல்ல க்ரௌடாக இருந்தது. எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியலை. நாங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாம் ஒரு ரூமுக்குள்ளாடி கொண்டு வச்சோம். அந்த ரூமுக்குள்ளாடி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் நமக்கு வந்து சார்ஜஸ் உண்டு. நம்ம ஒரு மொபைல் ஃபோனுக்கு 10 ரூபா, அப்புறம் வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு 10 ரூபா. ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட இருந்து 50 ரூபா சார்ஜ் வாங்கினாங்க. நாங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸு, எங்களுடைய வாட்ச், எங்கள் மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் அந்த பேக்குக்குள்ளாடி வச்சுட்டு
உள்ளாடி கொண்டு வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு உள்ளாடி வந்து கும்பிடுறதுக்காக போயிட்டோம். இந்த கோயிலுக்கு உள்ளாடி போகும்போது நமக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் எதுவுமே வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஆனால் இப்போ நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளாடி நிறைய க்யூ இருக்குது, லைனில் நிற்கிறாங்க. அதாவது பத்மநாப சுவாமியை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா லைனில் நின்று தான் போகணும். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே லைனு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் லைனில் நிற்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப லேட்டாகும்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாகவே நடந்து உள்ளாடி போயிட்டோம். உள்ளாடி போகும்போது உள்ளாடி ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது, அந்த சாஸ்தா கோயிலையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருந்தது, அந்த கிருஷ்ணர் கோயிலையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்க்கும்போது மறுபடியும் லைனில் தான் நிற்கிறாங்க. நாங்கள் லைனில் நிற்கணும்னா இன்னும் அங்கே ஸ்டார்டிங்லேருந்தே வரணும். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பைய ஒரு இடத்துல போய் ரெண்டு பேர் பக்கத்தில் நின்றுட்டு பைய அவங்க கூட ஜாயின் பண்ணி உள்ளாடி எப்படியோ போயிட்டோம். ரொம்ப க்யூவில் நிற்கலை, கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour க்யூவில் நின்றுட்டு நாங்கள் உள்ளாடி வந்து போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தஞ்சை பெரிய கோவில், அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அதே மாதிரி இந்த கோயிலுடைய சிற்பக்கலை, அந்த கோயிலுடைய கட்டுமான அமைப்புகள் எல்லாமே அவ்வளவு சூப்பராக இருக்குது, அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குது. பாறையில் செதுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த உள்ளாடி போகும்போது அந்த ஒரு ஃபீல், அந்த பழைய காலத்து ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த தூண்கள், சிற்பங்கள், ஒவ்வொரு தூண்லையும் சின்ன சின்ன சிற்பங்கள் ரொம்ப சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் உள்ளாடி போகும்போது உள்ளாடி போய் உள்ளாடி போனதுக்கப்புறம் பத்மநாப சுவாமியை பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து 3 நடைகள் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவருடைய கால் தெரியும், இன்னொரு நடவழி பார்க்கும்போது அவருடைய உடம்பு தெரியும், இன்னொரு நடவழி பார்க்கும்போது அவருடைய தலை தெரியும். ஐ மீன் அவர் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பார் அந்த பாம்புக்கு மேலே, அதை உங்களுக்கு 3 டோர் வழியாக வந்து காட்டுவாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு கடைசியில் மறுபடியும் ஒரு தடவை கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது. கடைசியில் நாங்கள் அந்த ரூமில் போய் எங்கள் ட்ரெஸ்ஸு, எங்கள் வாட்ச், மொபைல் ஃபோன் எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போகலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு விநாயகர் கோயில் பார்த்துருந்தோன்னு சொல்லிட்டு, அந்த விநாயகர் கோயிலும் ஓப்பனிங்கில் தான் இருந்தது, அந்த கோயிலையும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கடைசியில் அந்த விநாயகர் கோயிலையும் போய் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். வார வழியில் ஒரு ஹோட்டலில் போய் தோசை, அப்புறம் வந்து ஆம்லேட், வடை, ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. இந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த கோயிலுக்குள்ளாடி எவ்வளவு சொத்து மதிப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்றது இருக்கக்கூடிய இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்து போங்க. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Bye-bye.